எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கான வீடியோவில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய 12 உணவுகள் குறித்து தான் பேச போகிறாங்க. புற்றுநோய் அப்படிங்கிறதே வந்து ஒரு அறிவிப்பு இல்லாமல் வரக்கூடிய மிக கொடிய வியாதி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நானே ஒரு லேடி பற்றியே சொல்லணும். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லேடி வந்து ஒரு 6 அடி உயரமுள்ள ஒரு ஆஜானு பகவான லேடி, நல்ல ஸ்ட்ராங்கான லேடி. எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான லேடினா, அவங்க ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட 10வது படிக்கிற பையன், அவனை அப்படியே கைகளால் தூக்கிட்டு வராங்க, ரொம்ப தூரம் தூக்கிட்டு வராங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட் உள்ள பையனை இந்த ஒரு லேடியால் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பெண்மணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்ல ஹைட்டு, வெயிட்டு, நல்ல சர்வீஸ் மைண்டு, எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு உள்ளவங்க. ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒன் ஃபைன் டே ஒரே ஒரு தடவை தான் காலையில் வந்து ஒரு வாந்தி. இந்த வாந்தியில் வந்து பிளட் இருக்குது, வாந்தியில் ரத்தம் வருது. ஸோ இது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது, காய்ச்சல் கிடையாது. அதாவது வயிற்று வலி அப்படிங்கிறத கூட அவங்க இதுக்கு முன்னாடியே சொன்னது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. அதிகமாக சளி பிடிக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. பட் மெடிக்கல் செக்கப் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு சாயந்தரமே என்ன தெரிய வருதுன்னா, ஏதோ சம்திங் ராங், அதாவது வழக்கத்துக்கு மாறான விஷயமா அந்த வயிற்று பகுதியில் ஒரு ஏதோ தென்படுது அப்படிங்கிறதுனால இதற்குரிய இன்னும் ஹையர் ஸ்பெஷாலிட்டியான கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் எண்டோஸ்கோப்பிக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்பப்பட்ட போது அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இது வந்து அடினோ கார்சினோமா ஆஃப் ஸ்டொமக், வயிற்றில் வரக்கூடிய புற்றுநோய்கள்லேயே மிக வேகமாக வளர்ந்து ஆளை கொள்ளக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னா வந்து அது அடினோ கார்சினோமா ஆஃப் ஸ்டொமக், வயிற்றில் வரக்கூடிய ஒரு விதமான புற்றுநோய். இது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது உண்மையிலேயே ஷாக்காக இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருந்த எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். ஸோ இம்மீடியட்டாக வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயாகிறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த முதல் அறிகுறியிலேயே புற்றுநோய் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டியே அது தெரிஞ்சதுனால, அதுவும் கிரேடு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், கேன்சருங்கிறது பின்னாடி நம்ம விட்டுறதை விட ஆரம்ப நிலையில் கண்டறியும் போது அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்படி தான் வந்து அவங்க இம்மீடியட்டாக ரெஃபர் செய்யப்பட்டு இம்மீடியட்டாக கீமோ தெரப்பி கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கீமோ தெரப்பிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேன்சர் கட்டிய சரி பண்ண முடிஞ்சது. ஆனாலுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கீமோ தெரப்பி பண்ணும்போது அந்த மாத்திரைகள் வந்து தொடர்ந்து வாந்தி பிளஸ் முடி கொட்டுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்பாலேருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன், கண்டிப்பாக வந்து சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள் சாப்பிடுங்க. இந்த லைம், எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, குடிச்சிக்கிட்டே வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருங்க. என்னென்னா, அவங்களால கீமோ தெரப்பியை டாலரேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நிறைய ரவுண்ட் இருந்துச்சு, ஆனால் 4 ரவுண்டோடு நிறுத்திட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒன்றுமே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில், பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல கீமோ தெரப்பியை நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் இந்த லைம் லெமன் கலந்த இந்த சிட்ரஸ் பழங்கள் கொண்ட ஜூஸை வந்து தொடர்ந்து, சர்க்கரை சேர்க்காமல் இதை தொடர்ந்து அருந்திக்கிட்டே வராங்க. ஸோ நான் சொல்கிறது, சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்னி வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. பட் அதுக்காக வந்து கீமோ தெரப்பியெலாம் நடுவில் நிறுத்தணும்னு நாங்கள் சொல்ல வரல. பட் இந்த சிட்ரஸ் பழங்களுக்கு கேன்சர்லேருந்து குறிப்பாக குணமாகி வரவங்களுக்கு, இல்லை கேன்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எலுமிச்சை, ஆரஞ்சுகள் போன்ற இந்த சிட்ரஸ் பழங்கள். இன்னும் திராட்சையிலையுமே கொஞ்சம் சிட்ரஸ் இருக்குது, வைட்டமின் சிக்கள் இருக்குது. ஸோ இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து கேன்சர் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 உணவாக நம்ம ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய பழங்களாக இருக்குது. அடுத்து 2வது விஷயம், இந்த சிட்ரஸ் பழங்கள் குறிப்பாக வயிற்று சம்பந்தமான புற்றுநோய்கள், ஈசோஃபேகஸ்னு உணவு குழாய், நம்ம வாயிலிருந்து வயிற்றை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த உணவு குழாய் புற்றுநோய், அப்புறம் நம்ம குடல் பகுதியில் கோலான் அப்படின்னு சிறுகுடல் பெருகுடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இந்த விஷயங்களை தடுக்கிறதுல சிட்ரஸ் பழங்களுக்கு நிகர் சிட்ரஸ் பழங்கள் தான். அதனால் வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது உணவு, நம்ம கேன்சர் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பூண்டு, கார்லிக். கார்லிக் பூண்டை வந்து டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா, ஆனால் பூண்டு இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து நம்ம கேன்சர், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்தது. பூண்டை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பூண்டை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் டயட், ஒரு கேன்சர் பேஷண்ட் ரெக்கவரி ஆகி வராங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க என்ன விதமான சூப் சாப்பிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சூப் என்னவா
யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு தக்காளி சூப். தக்காளியில் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த சூப்பை மேக் பண்ணலாம். பூண்டு, காலிஃப்ளவர் இது எல்லாமே சேர்த்து பண்ணலாம். ஸோ அடுத்து மூணாவது உணவு இதுதான், தக்காளி. தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் மற்றும் பல கெமிக்கல்கள் நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது. குறிப்பாக தக்காளியோட நன்மை, மார்பக புற்றுநோய் வந்து ரெக்கவரி ஆகுவர்களுக்கெல்லாம் இந்த தக்காளி அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுற ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இன்றைக்கி தக்காளி விலை வந்து ஏறினதை பற்றிலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். எப்படியும் சில நன்மைகள், நிறைய நன்மைகள் இந்த தக்காளிக்கு இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான நன்மை பாருங்கள், இந்த தக்காளிக்கு புற்றுநோயை தடுக்க வல்லது, குறிப்பாக மார்பக புற்றுநோய் வந்து குணமாயிட்டு வரவங்களுக்கு கூட இந்த தக்காளி ரொம்ப முக்கியமான தேவை. அடுத்து நாலாவது, ஏற்கனவே நான் சூப்பில் சொன்ன மாதிரி பூண்டு, தக்காளி, காலிஃப்ளவர் அப்படின்னு ஏன் சொன்னால், இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலிஃப்ளவர், ப்ராக்கலி, கேல், பிரசல் ஸ்ப்ரவுட் அப்படின்லாம் சில குரூசிஃபரஸ் காய்கறிகள்னே இது ஒரு தனி கேட்டகரி, இதில் தான் இது எல்லாமே வரும். இந்த குரூசிஃபரஸ் காய்கறிகள், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் நம்ம கேன்சர் புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காய்கறிகள். இதை நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்தணும். இதை சேர்த்தும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதை மெல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காய்கறிகள் குறிப்பாக இந்த காலிஃப்ளவரில் தான் நார்ச்சத்து மிக மிக அதிகம். இந்த நார்ச்சத்துமே வந்து நம்மளுக்கு பல புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நார்ச்சத்து. அடுத்து அஞ்சாவது, லீஃபி கிரீன்ஸ், அதாவது கீரைகள். பல்வேறு விதமான கீரைகள், பல்வேறு கீரைகள் என்னோட சேனலில் சொல்லியிருக்கிறேன். எல்லா கீரைகளுமே ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய கீரைகள் தான் இது வரைக்கும் என்னோட சேனலில் சொன்ன எல்லா கீரைகளுமே. அதனால் இந்த கீரைகளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருமே பொதுவாக வந்து வெஜிடேரியன் உணவுகளோட சதவிகிதத்தை அதிகப்படுத்தணும். குறிப்பாக கேன்சர் வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சைவ உணவு, அதாவது முக்கியமாக பழங்கள் காய்கறிகள் அவங்க உணவில் 80% இருக்கணுங்க. மீதி 20% சில நான்வெஜ் ஐட்டமுக்கு பங்கு உண்டு, அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதுதான் வந்து 80% அவங்க டயட்டில் இருக்கணும். இந்த சைவ உணவுகள், செடிகள் சார்ந்த உணவுகள், இந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய கீரை, பழங்கள், காய்கறிகள், இந்த பிளான்ட் பேஸ்டு டயட்டு கண்டிப்பாக கேன்சர் நோயிலேருந்து குணமாகி வரத்துக்கு, இல்லை ரெக்கவரி சீக்கிரமாக ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த காய்கறிகள், பழங்கள் அப்படிங்கிறது உங்கள் பிளேட்டில் பாதி இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு, லஞ்சு, மதிய உணவு, டின்னர், இரவு உணவு, எல்லா நேரத்துலையுமே உங்கள் பிளேட்டில் பாதி அளவுக்கு காய்கறி பழங்களும் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாச்சு அவ்வளோ காய்கறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவ்வளோ காய்கறிகள் தேவை, கண்டிப்பாக தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 25-30 கிராம் நார்ச்சத்து தேவை. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கும் போது நம்ம பல்வேறு விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கப்படுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது, கிரீன் டீ. இந்த டீயில் இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்டு சத்துக்கள், இந்த ஃப்ளாவனாய்டுங்கிறது ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இந்த ஃப்ளாவனாய்டு நம்ம கேன்சர் வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கிரீன் டீ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது இந்த ஃப்ளாவனாய்டு சத்துக்களுக்காக புற்றுநோயை தடுக்க. சரி, அடுத்து ஏழாவது உணவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது விதைகள்ங்க. விதைகளும் நட்ஸ் வகைகளும், அதாவது பாதாம், ஆல்மண்டு, வால்நட்டு, அதுக்கப்புறம் விதைகள், அதாவது சூரியகாந்தி விதைகள், சியா விதைகள், பூசணி விதைகள், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு நியூட்ரிஷன். ப்ளஸ் இதில் நார்ச்சத்து, ஃபைபர் சத்துக்களும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த சீட்ஸ் வகைகள், விதை வகைகள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ டெய்லியுமே அந்த மிக்சர் ஆஃப் இந்த சீட்ஸை நம்ம டைரெக்டாக வறுத்த நிலையில் கிடைக்குது, அதை டைரெக்டாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. நம்ம டயட்டில் பொதுவாகவே சேர்த்துக்க மறக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த விதைகளாக தான் இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸை இதை சாப்பிட்டு பாருங்களேன், ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் கேன்சர் நோயாளிகள் பொறுத்த வரைக்கும், புற்றுநோய் நோயாளிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆக 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 அவங்க உடல் எடை அதிகமாகிட்டே போகும். ஒன்று வந்து சுத்தமாக எந்த ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சிங்கிறது இருக்காது, அவங்க நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போயிடும். இன்னொன்று ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நல்லாவே வந்து உடல் எடை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த உடல் எடை அதிகமாகிறதுலாம் குறைக்கணும் அப்படின்னா அது ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறது முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி விதைகளோட பயன்பாடு ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த விதைகள்லாம் ஆரோக்கியமான முறையில் நம்மளுக்கு உடல் இழைப்பு, உடல் எடை குறைவு ஏற்பட உதவி செய்யுது. அதனால் இந்த விதைகளை ஏதோ ஒன்று இப்போ தயிரோ எப்படியாவது நம்ம அதை இன்னும் டைரெக்டாக ஸ்பூனில் சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி விதைகளை இந்த எலுமிச்சம்பழ சீரில் நேத்திஸ்டியாக விதைகளோட நன்மைகள் கொடுத்து சொன்னேன் இல்லையா, இந்த லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு அந்த லெமன் ஜூஸில் வந்து இந்த சியா விதைகளை போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தயிரில் வந்து சியா விதைகளை சேர்த்து நம்ம சாப்பிடலாம்.
ஸோ எல்லாம் எப்படியாவது நீங்கள் விதைகளை உங்கள் டயட்டில் கொண்டு வாங்க ரெகுலர் டயட்டில். அடுத்து எட்டாவது பீன்ஸு, லெக்யூம்ஸு, அதாவது பயறு வகைகள், பருப்பு வகைகள், இதிலெலாம் வந்து எந்த சதையும் கிடையாது. பச்சை பயிறு, அப்புறம் சுண்டல், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இந்த மாதிரி லென்டில்ஸ் வகைகளில் நம்ம உடம்பில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை தடுக்கக்கூடிய பல சத்துக்கள் இருக்குது. அதனால் பருப்பு சுண்டல் போன்ற விஷயங்களை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது முக்கியம். இது வரைக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்டு இருந்திருப்போம், இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரசித்து ருசித்து சாப்பிடணும். ஆக நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் இந்த பருப்புகள் சுண்டல்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சு சந்தோஷமாக சாப்பிடணும். அடுத்து ஒன்பதாவது ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுதானியங்கள்ங்க. முழுதானிய வகைகள் வந்து இதில் வந்து சிறுதானியங்களும் அடங்கும், அரிசி கோதுமை போன்ற முழுதானியங்களும் அடங்கும். இதை முழுதானியமாக நம்ம அப்படியே எடுத்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அதில் இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், தாது சத்துக்கள், நார் சத்துக்கள், வைட்டமின்ஸு, மாவுச்சத்து, இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு கலவையான விஷயம்தான் முழுதானியம் அப்படிங்கிறது. இந்த முழுதானியங்களும் சிறுதானியங்களும் ரெகுலராக நம்ம டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஏன் ரெகுலராக இதை டயட்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டு பீட்ஸா அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. நீங்கள் எப்பவுமே முழுதானிய வகைகள் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கீங்கனாலும் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக திருப்பி சொல்கிறேன், முழுதானியங்கள் புற்றுநோய் தடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால அது எப்பவுமே முழுதானியமா உங்க உணவு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அடுத்து பத்தாவது மஞ்சள். மஞ்சள் வந்து இதுக்கு வந்து ஒரு கேன்சரை புற்றுநோயை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. அதே சமயம் பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி மரபக புற்றுநோய்க்குலாம் டமாக்சிஃபன் அப்படிங்கிற மருந்துலாம் கொடுப்போம். இந்த டமாக்சிஃபன் போன்ற மருந்துகள் சாப்பிடும் போது இந்த மஞ்சள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து டமாக்சிஃபோன் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து செயல்படுறதை கூட குறைக்கக்கூடியது மஞ்சள். அதனால இது இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ராக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு வகைகளில் எந்த அளவுக்கு மஞ்சள் ஸ்ட்ராங்கான ஒரு உணவுன்னு பாருங்க. கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோட இன்ட்ராக்ட் பண்ணுது மஞ்சள் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அலர்ச்சிகளை தடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும், அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க மஞ்சள் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது முக்கியம். பதினொன்னாவது பெர்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூபெர்ரி, பிளாக் பெர்ரி, ராஸ்பெர்ரி, இதெல்லாம் பெர்ரி வகைகள். நம்ம ஊர்ல திராட்சை இல்லையா, திராட்சை கிடைக்குது. பட் இந்த பெர்ரிக்கல் சுவையான டேஸ்டியான இந்த பெர்ரிக்கல்ல பல ஆன்டிஆக்சிடன்ட் சத்துக்களும் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக புற்றுநோய் இருக்கிறவங்க இல்லை புற்றுநோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவு வந்து பெர்ரிக்கல். ஆக்சுவலாக இதுதான் நம்பர் ஒன்னாக வரணும், பட் நம்ம நாட்டில் வந்து இது அதிகமாக கிடைக்காதுங்கிறதுனால இது நம்பர் பதினொன்னா நான் சொல்கிறேன். அவ்வளோதான், கிடைக்கிறவங்க இதை ரெகுலராக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 12வது இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 80% வந்து காய்கறி, பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி தான் நம்ம உணவில் இருக்கணும். ஆனால் அந்த மீதி 20% அப்படின்னு நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா, ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன்கள், மீன்கள் கொழுப்பு உள்ள மீன்கள், ஒமேகா கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் நிறைந்த மீன்கள் வந்து புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல சத்துக்களை கொண்டது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ்க்காக இந்த கடைசி ஒரு விஷயம், மீன்கள் மட்டும் சாப்பிடலாம், மற்றது சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக புற்றுநோய் வந்து ரெக்கவரி ஆகிறவங்க முடிஞ்ச அளவு சிக்கன், ரெட் மீட்னு சொல்லக்கூடிய ஆட்டிறைச்சி போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்த்துறது நல்லது. அவங்க சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த மீன்களாக தான் இருக்கும். கொழுப்பு உடைய இந்த மீன்கள், கடல் மீன்கள், ஆற்று மீன்கள், இது எல்லாமே வந்து புற்றுநோய் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடிய நல்ல உணவு. ஆக இது வரைக்கும் நான் ஒரு 12 விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க. இதுதான் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய, புற்றுநோய் வந்தால் அதிலிருந்து எளிதாக மீண்டு வரக்கூடிய, மீண்டும் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த உதவக்கூடிய உணவுகள் இந்த 12 உணவுகள். அதனால் இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.